ஹலோ காய்ஸ், வெல்கம் டு தமிழ் ஹிந்தி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாருதி சுசுகி அரினால இருக்கிற டிசைரை பத்தி தான் பார்க்க போறோம். டிசைர் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே சூப்பரா இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு செடான் டைப்ல இருக்கிறதுனால எக்ஸ்டீரியர் இன்டீரியர் அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா பூத் ஸ்பேஸ் வந்து ரொம்ப ஹியூஜா இருக்கும், ரொம்பவுமே நல்லா இருக்கும். இந்த கார்ல நம்மளுக்கு கொடுத்த இன்ஜின் அப்படின்னு போயிட்டோம்னா அட்வான்ஸ்டு கே சீரியஸ் டூயல் ஜெட் டூயல் விவிடி இன்ஜின் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜின்னால நம்மளுக்கு கிடைக்கிற மைலேஜ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பெட்ரோல் ஏஎம்டியில 22.6 கிலோமீட்டர் பர் லிட்டருக்கும், சிஎன்ஜி மேனுவலுக்கு பாத்தீங்கன்னா 31.12 கிலோமீட்டர் பர் கேஜிக்கு வந்து கிடைக்குது. வண்டியோட வேரியேஷன் அப்படின்னு போயிட்டா எல்எக்ஸ்ஐ விஎக்ஸ்ஐ விஎக்ஸ்ஐல பாத்தீங்கன்னா சிஎன்ஜி வருது, ZXI ZXL வந்து சிஎன்ஜி இருக்குது. இது இல்லாம டாப் எண்ட் பாருங்க ZXI பிளஸ் வருது. இது எல்லாமே வந்து ரெண்டு டிரான்ஸ்மிஷன்ல வருது, எல்எக்ஸ்ஐ விஎக்ஸ்ஐ சிஎன்ஜி ZXI சிஎன்ஜி. இது மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவல் டிரான்ஸ்மிஷன்லயும், விஎக்ஸ்ஐ ZXI ZXI பிளஸ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ஏஎம்டி, இந்த ரெண்டு இதுலயுமே வருது. காரோட எக்ஸ்டீரியர் அப்படின்னு போயிட்டா ஃப்ரண்ட் லுக் பாருங்க ரொம்பவே சூப்பரா இருக்கு. எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்போட டே லைட் ரன்னிங் லாம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா டாப் அண்ட் மாடலுக்கு மட்டும் தான் வருது. ஹை மவுண்டட் எல்இடி ஸ்டாப் லாம்ப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வேரியன்ட்டுமே வந்துருது. பாடி கலர்லயே பாத்தீங்கன்னா டோர் ஹேண்டில்ஸ் பிளஸ் ஓவர் வியூமும் வந்து கொடுத்துருக்காங்க. எல்எக்ஸ்ஐ மாடல தவிர்த்து மத்த எல்லா வேரியன்ட்லயுமே வந்து சைடு இண்டிகேட்டர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ஓவர் வியூம்லயே வந்து அட்டாச்சபிளா தான் வருது. அதே மாதிரி மூணு டைப்ஸ்ல பாத்தீங்கன்னா வீல்ஸ் கொடுக்குறாங்க உங்களுக்கு வந்து ஸ்டீல் வீல்ஸ் அலாய் வீல்ஸ் பிரிசிஷன் கட் அலாய் வீலும் பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த பிரிசிஷன் கட் அலாய் வீல் உங்களுக்கு டாப் அண்ட் மாடல்ல மட்டும் தான் வருது. ஓவராலா காரோட எக்ஸ்டீரியர் பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா நீட்டா பினிஷ் பண்ணிருக்காங்க. ஒரு செடானுக்கு எந்த அளவுக்கு இருக்கணுமோ ஒரு லுக் பிளஸ் மைலேஜ் ஓரியன்டாவே வந்து வேற லெவல்ல இந்த காரை வந்து பினிஷ் பண்ணிருக்காங்க. அதே நம்ம இன்டீரியருக்குள்ள வந்தனா இன்டீரியர்ல பாருங்க நல்ல ஒரு ஸ்பேசியஸா இருக்குது. ஒரு 5 சீட்டர் கார் அப்படிங்கும்போது ஒரு 5 பேர் இருக்கிற ஒரு சின்ன ஃபேமிலிக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஒரு கார் தான். இன்டீரியருக்குள்ள இருக்கிற டூயல் டோன் ஆகட்டும், அது இல்லாம இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே ஆகட்டும், டிஃபால்ட்டா இருக்கிற சரௌண்டிங் சிஸ்டம் ஸ்பீக்கர்ஸே வந்து ஒரு டீசென்டான சவுண்ட வந்து நம்மளுக்கு கொடுக்குது. சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி அப்படின்னு போயிட்டீங்கன்னா காரோட பாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் பிளாட்ஃபார்ம் குள்ள தான் வருது. இது இல்லாம எல்லா வேரியன்ட்டுக்குமே பாத்தீங்கன்னா ஏபிஎஸ் வித் இபிடியோட பிரேக்கிங் அசிஸ்டும் வந்து கொடுத்துருக்காங்க, இஎஸ்பியும் இருக்கு. இந்த கார்ல ஆட்டோமேட்டிக் மேனுவல் டிரான்ஸ்மிஷன்ல மட்டும்தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. எல்லா வேரியன்ட்லயுமே பாத்தீங்கன்னா டூயல் ஏர் பேகோட ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சாரும் வந்துருது. இன்ஜின் இமாபிலேசரோட பாத்தீங்கன்னா ஸ்பீட் சென்சிட்டிவ் டோர் லாக்கும் இருக்கு, ஸ்பீட் அலர்ட் சிஸ்டமும் இருக்கு, நைட் அண்ட் டே பாத்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஐஆர்விஎம் கொடுத்திருக்காங்க. கார்ல என்னதான் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி கொடுத்திருந்தாலும் டிரைவ் பண்ணும்போது நம்ம கேர்ஃபுல்லா வந்து டிரைவ் பண்ணணும். நான் எப்பயுமே சொல்ற மாதிரி தான், ட்ரிங்க் அண்ட் டிரைவ் பண்ணவே பண்ணாதீங்க, பத்திரமா வீட்டுக்கு போய் சேரணும் அப்படின்னு நினைச்சிட்டு வண்டி ஓட்டுங்க. டூ டேஸ் ஒன்ஸ் பாத்தீங்கன்னா சுத்தமா காரை வந்து கிளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அப்லோட் பண்ற வீடியோ உங்களுக்கு கண்டினியூவா நோட்டிபிகேஷன் வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன் ஐக்கான எனேபிள் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.